பரீட்சைகள் பிற்போடப்பட மாட்டாது. கல்வி அமைச்சின் அதிரடி அறிவிப்பு. டிசம்பர் முதல் புதிய வரி அமல். களமிறக்கப்படும் படையினர். ஜனாதிபதி பிறப்பித்துள்ள விசேட உத்தரவு. அத்தியாவசிய பொருட்களின் விலைகள். அமைச்சரின் விசேட அறிவிப்பு. புலமை பரிசில் மற்றும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் பிற்போடப்பட மாட்டாது என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனை கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த கண்டியில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார். அமைச்சர் வருட இறுதியில் ஏற்படும் 32,000 ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்ப கல்வி அமைச்சர் திட்டமிட்டுள்ளது. இதற்கமைவாக 22,000 பட்டதாரிகள் ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ளப்படவுள்ளனர் என்றும் கூறியுள்ளார். அமலுக்கு வரும் புதிய ஓய்வூதிய கொள்கை காரணமாக இந்த வருட இறுதியில் சுமார் 10,000 ஆசிரியர்கள் ஓய்வு பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது அபிவிருத்தி உதவியாளர்களாக பணிபுரிபவர்களுக்கும் அரச சேவையில் உள்ள ஏனைய பட்டதாரிகளும் இதற்காக விண்ணப்பிக்கலாம். இதற்கு அரச சபைகள் ஆணைக்குழுவின் அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு இறைவரி திருத்தச் சட்ட மூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி தனிநபர்களுக்கான புதிய வருமான வரி விகிதங்கள் டிசம்பர் மாதம் முதல் அமலுக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னதாக புதிய வரி சட்டங்கள் அக்டோபர் 1-ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதிய சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி அரசியல் அமைப்பின் 120 மற்றும் 121 சரத்துக்களின் கீழ் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பல மனுக்கள் மீதான விசாரணைகளின் போது அட்டர்னி ஜெனரல் வழங்கிய உறுதிமொழி காரணமாகவே இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொதுமக்களின் பாதுகாப்புக்காக நாடளாவிய ரீதியில் ஆயுதம் தாங்கிய சகல படையினரை களமிறக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதியால் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை சபாநாயகர் மஹிந்த ஜாப அபிவர்த்தன இன்று சபைக்கு அறிவித்துள்ளார். இன்று காலை 9:30 நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பமானதைத் தொடர்ந்து சபாநாயகர் இந்த உத்தரவை சபைக்கு அறிவித்தார். இந்த உத்தரவை பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 12வது பிரிவின் மூலம் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் ஜனாதிபதி பிறப்பித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் தொடர்பில் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் வர்த்தக அமைச்சர் நலின் பெர்னாண்டோ அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி நாட்டில் எதிர்வரும் 3 மாதங்களுக்குள் அத்தியாவசிய பொருட்களின் விலையை அதிகரிக்காமல் நியாயமான விலையில் வழங்குவதற்கு அரசாங்கத்திற்கு திறன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பண்டிகை காலம் நெருங்கி வருவதால் அனைத்து இறக்குமதியாளர்கள், உள்ளூர் உற்பத்தியாளர்கள், பல்பொருள் அங்காடிகள் கலந்துரையாடி மக்களுக்கு தேவையான பொருட்களை வழங்குவதற்கான வேலை திட்டத்தை தயாரித்துள்ளனர். சோளம், உளுந்து, முட்டை போன்ற பொருட்களின் உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள் நியாயமான விலையில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் பிற்போடப்பட மாட்டாது. கல்வி அமைச்சின் அதிரடி அறிவிப்பு. டிசம்பர் முதல் புதிய வரி அமல். களமிறக்கப்படும் படையினர். ஜனாதிபதி பிறப்பித்துள்ள விசேட உத்தரவு. அத்தியாவசிய பொருட்களின் விலைகள். அமைச்சரின் விசேட அறிவிப்பு.